மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புகையில் அவரது உருவம் வரையப்பட்டுள்ளது. ஒடிசாவை சேர்ந்த கலைஞர் சமரேந்திர பெஹாரை புகையில் லதா மங்கேஷ்கரின் உருவத்தை நேர்த்தியாக உருவாக்கியுள்ளார். லதா மங்கேஷ்கர் உயிருடன் இல்லை என்றாலும் அவரது பாடல்கள் எப்போதும் அவரை உயிருடன் வைத்திருக்கும் என கூறியுள்ள அவர், பாடகியின் நினைவாக புகை ஓவிய கலையை பயன்படுத்துவதாக தெரிவித்தார். உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலத்தின் புகைப்படங்கள் பார்வையாளர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியின் மேலே 359 மீட்டர் உயரத்தில் குறுக்கே 1.3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்ட ரயில்வே பாலம் உலகிலேயே மிக உயரமான பாலமாக கருதப்படுகிறது. உலக அதிசயமான ஐஃபில் டவரை விடவும் உயரமானது என கூறப்படுகிறது. இந்நிலையில் செனாப் பாலத்தின் சமீபத்திய புகைப்படங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. மேக கூட்டங்களுக்கு நடுவே பாலத்தின் வளைவு காணப்படுவதும் அதன் பின்னணியில் உயரமான மலைகள் இருப்பதும் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இது தொடர்பான புகைப்படங்களை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளன. 58 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்தது. ஜாட் சமூகத்தினர் அதிகமுள்ள இந்த 58 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அரசியல் களத்தில் மிக கவனமாக பார்க்கப்படுகிறது. வேளாண் சட்டங்கள் விவகாரம் இந்த தொகுதிகளில் எதிரொலிக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறியுள்ளனர். முஸ்லிம் பெண்களை ஒடுக்குவதை இந்திய தலைவர்கள் நிறுத்த வேண்டும் என பெண்ணுரிமை செயல்பாட்டாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான மலாலா வலியுறுத்தியுள்ளார். ஹிஜாப் விவகாரம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கல்வியா அல்லது ஹிஜாபா என இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுமாறு பெண்களை கல்லூரிகள் கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஹிஜாபை அணிந்த மாணவிகளுக்கு பள்ளிகளில் அனுமதி மறுக்கப்படுவது பயங்கரமானது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். கொரோனாவால் இறந்தோர் புலம்பெயர்ந்தோர் என எதற்குமே மத்திய அரசிடம் தரவுகள் இல்லை என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கொரோனாவால் இறந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றது என எதிலுமே தரவுகள் இல்லாத அரசாக மத்திய அரசு உள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் NDA அரசை நோ டேட்டா அவைலபிள் அரசு என்றும் ப. சிதம்பரம் சாடினார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் போலீஸ் என்கவுண்டரில் 655 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தகவலை குறிப்பிட்டு உள்துறை அமைச்சகம் பதிலளித்துள்ளது. அதில் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு ஜனவரி வரை 652 பேர் போலீசாரின் என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் 191 பேரும், அதற்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் 117 பேரும் என்கவுண்டரில் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவா, மிசோரம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு என்கவுண்டர் பலி கூட ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் சதியில் ஈடுபட இருந்த 11 பயங்கரவாதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். அனந்த்நாக் பகுதியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்த ஜெய்ஷ் ஏ முகமது அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டது தொடர்பான ரகசிய தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்தது. இதனையடுத்து சோதனை நடத்திய போலீசார் 2 குழுக்களைச் சேர்ந்த 11 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். இதனால் பயங்கரவாதிகளின் தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.